வணக்கம், என் பெயர் யாஸ்மின். நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். ஐஎஸ்பி வெரிஃபிகேஷன் சர்வீஸ் அப்படிங்கிற டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த துறைக்கு நான் ரொம்ப பிளான் பண்ணியெல்லாம் வரல, 6 வருடம் ஆச்சு. 4 வருஷமாக ஒரு சென்னையில் இருக்க ஒரு ஃபேமஸ் டிடெக்டிவ் ஏஜென்சியில் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன், ஃப்ரீலான்சராக. அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 வருஷம் ஆச்சு நான் தனியாக இதை ஸ்டார்ட் பண்ணி. ஒரு பெரிய பிளான் இல்லை, ஒரு இன்சிடென்ட் சொல்லலாம். இதில் வந்தது இந்த துறைக்கு பயிற்சி அப்படின்னு சொல்லி பார்த்தா துணிச்சலோடு இருக்கணும். பயிற்சி எடுத்துக்க வேண்டியதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ப்ராக்டிக்கலாக நம்மளுக்கு வந்து ஹியூமன் பீயிங் யாராக இருந்தாலும் அவங்கள வந்து ஹேண்டில் பண்ண தெரியணும், அந்த ஹேண்ட்லிங் பவர் இருக்கணும், சாதுரியமான புத்தி இருக்கணும், அவ்வளோ. அதை வேற ஒன்றும் பயிற்சி அப்படிங்கிறதுக்குல்ல, துணிச்சல் மெயின், துணிச்சலாக இருந்தால் போதும். துணிச்சல் அந்த நிச்சயமாக சேவை தான். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, ஒரு அப்பா வந்து தன்னோட பையன் +2 வரைக்கும் ரொம்ப நல்லா படிச்சுட்டு இருந்தான். இப்போ வந்து காலேஜ் போனதுக்கப்புறம் அவனோட கேரக்டர் சேஞ்ச் ஆகுது, தனியாக போய் உட்காந்துக்கிறான், யார்கிட்டையும் பேச மாட்டேங்கிறான், சரியாக படிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. இது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மானிட்டரிங். நாங்கள் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அந்த பையன் வந்து ட்ரக்ஸ் அடிக்ட் ஆகிட்டான். அப்போ அந்த பையன் ஹாஸ்டலில் தங்கியிருந்தான். அப்போது அந்த ட்ரக் எங்கேருந்து வருது, எப்படி அந்த காலேஜ் அந்த அவனோட ஹாஸ்டல் வரைக்கும் அது வந்து, இதுக்கு அங்கே இருக்கிற பசங்கள்லாம் வந்து எப்படி அடிக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சோம். ஸோ இது கண்டுபிடிச்சி நாங்கள் அந்த காலேஜ் நிர்வாகத்தில் சொல்லும் போது, அது அப்படியே அவங்க அந்த காலேஜுக்குள்ளே அது உள்ளே வராமல் முடிஞ்ச வரைக்கும், எங்களால் முடிஞ்சது, அதாவது இதனால் வந்து எல்லாத்தையுமே நாங்கள் ஒழிச்சிடோன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து இந்த எங்கக்கிட்ட இது வர கேஸ் எல்லாம் இப்படி ஹேண்டில் பண்ணும் போது அது ஒரு சேவையாக தான் முடியுது. இப்போ நாங்கள் அந்த பேசிக் அந்த காலேஜிலேருந்து என்ன பொறுத்த வரைக்கும் குற்றம் நடக்கிறது வந்து நம்ம அந்த காலேஜிலேருந்தே இது பண்ணிட்டோம்னா, சரி பண்ணிட்டோம்னா நிறைய பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடியும். இந்த கேஸ் மூலிமா என்னாச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த பையன் அவன் ட்ரக் அடிக்ட்லேருந்து அவனுக்கு கவுன்சிலிங் கொடுத்துட்டு வெளியே கொண்டு வந்துட்டோம். இதில் எத்தனை பசங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, இது காலேஜுக்கு வர்றது முற்றிலுமாக எப்படி ஒழிக்க முடியுமோ அது எங்களால் முடிஞ்ச எல்லா வேலைகளும் பண்ணி அதை நிறுத்திட்டோம். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தும், இது வந்து ஒரு காலேஜ்லேருந்துன்னு மட்டும் இல்லை, ஒரு ஃபேமிலி சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி நிறைய கேசஸ், எல்லா விதமான கேசஸும் வருது. அது எல்லாமே எங்ககிட்ட வரும்போது, அவங்க அணுகும் போது, அதுக்குண்டான நாங்கள் சொல்யூஷன் கொடுக்கறனால அங்கே அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும்போது அது சொசைட்டிக்கு அது ஒரு பெரிய சேவை தானே. இந்த துறைக்கு வராமல் போயிருந்தால் வேறு எந்த துறை எடுத்திருந்தாலும் இப்படி உட்கார்ந்து உங்களுக்கு பேட்டி கொடுக்குற மாதிரியான ஒரு தனித்துறை தனித்துவமாக தான் இருந்திருப்பேன். நிச்சயமாக ஒரு தனித்துவமான இதை தான் தேர்ந்தெடுத்திருப்பேன். அது எந்த துறையாக இருந்தாலும் தனித்துவமாக தான் இருந்திருப்பேன், சாதிச்சிருப்பேன். இதாக இருந்தாலும் நிச்சயம் ஒரு கல்யாணம்ங்கிறது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவையோ இல்லை ஒரு சில வருஷங்களுக்கு ஒரு தடவையோ நடக்கிற ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது. ஒரு மனுஷனோட வாழ்நாளில் நடக்கிற ஒரே ஒரு தடவை பண்ணுற விஷயம். அந்த விஷயத்துக்கு நம்ம 1000 ஜோசியக்காரங்களை பார்க்குறோம், 1000 பொருத்தம் பார்க்குறோம். அப்படிங்கும் போது ஏன் டிடெக்டிவ் இருக்கக்கூடாது? நிச்சயம் முக்கியமானது ஒன்று தான். இந்த துறையில் நிறைய வேலைவாய்ப்பு இருக்கிறது. என்ன மாதிரின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் கிடையாது. ஸோ டிடெக்டிவ் அப்படிங்கிறது வந்து ஒரு காமன் நேம், இது ஒரு பர்டிகுலராக இதில் இந்த ஒர்க் மட்டும். இப்போ ஃபோட்டோகிராஃபினா ஃபோட்டோஸ் அது மட்டும், இப்போ விஷுவல் கம்யூனிகேஷன் அப்படிங்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி தனியாக ஹேண்டில் பண்ணுவோம். லா அப்படிங்கும் போது அது ஒரு விதமாக இருக்கும். டாக்டர் அது மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் வந்து தனிப்பட்ட ஒரு பர்டிகுலர் இருக்கும். இது எல்லாமே மிக்சிங் பண்ணுது. ஸோ எல்லா விதமான வேலைவாய்ப்பும் இதில் நிச்சயமாக இருக்குது. எல்லா துறை சார்ந்தவங்களுக்கும் இதில் வேலைவாய்ப்பு இருக்குது. நான் சொன்ன இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மானிட்டரிங்கே சொல்லலாமே, அதே நான் இந்த தலைமுறைக்கு செய்த உதவி செய்த மாதிரியான வழக்கு தானே.
பல குடும்பங்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. அரசியலில் துப்பறியும் துறையின் பங்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இப்போ ஏதாச்சும் அரசியல் கட்சியில் ஏதாச்சும் நிற்கிறாங்க அப்படின்னா, இந்த தனி ஒரு பர்டிகுலர் தொகுதியில் நின்னால் இந்த கட்சி ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்படிங்கிற மாதிரி எங்கிட்ட சில கேசஸ் வந்திருக்கு. அது எலெக்ஷனில் வந்து நான் நின்னால் இந்த பர்டிகுலர் இதில் வந்து நான் வின் பண்ண முடியுமான்னு சொல்லி சொல்லி கேட்டு எங்கிட்ட கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான கேசஸ் பார்க்குறோம். நான் ஒரு பெண், அம்மா அப்பாவுக்கு நல்ல நல்ல பொண்ணு, வீட்டில் குழந்தைங்களுக்கு நல்ல தாய், என்னோட கணவருக்கு அன்பான மனைவி. இப்போ உங்கள் முன்னாடி நான் போட்டிருக்க இந்த டிடெக்டிவ், இதுதான் மாறுவேஷம். பாக்யா, தங்கமங்கை இந்த மாதிரி நிறைய பத்திரிகைகளுக்கு நிறைய ஆர்டிக்கல் எழுதியிருக்கேன். பெண்கள் இன்றைக்கி ஆண்களுக்கு நிகராக எல்லா துறையிலையும் வந்துட்டுருக்கோம். இதுதான் சொல்லிட்டு நம்மளுக்கு இப்போ ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லை. நம்ம எதில் நினச்சாலும் சாதிக்கலாம். கமல்ஹாசன் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், படிச்சிருக்கேன். அவங்க அம்மா கிட்டே வந்து, அம்மா நான் என்ன இதில் நான் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ எந்த ஃபீல்டில் வேணாலும் வா, நீ பாத்ரூம் கழுவுற வேலைக்கு குடிப்போ, ஆனால் நீ அதில் தனித்துவமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். ஸோ அதுதான், நம்ம எந்த ஃபீல்டு எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்கள் டிடெக்டிவாக தான் வரணும், நீங்கள் இன்ஜினியராக வரணும், டாக்டராக வரணும் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நீங்கள் எதில் வேணாலும், ஒரு உங்களுக்கு குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அதில் கூட போய் சைன் ஆகலாம். அதில் கூட நீங்கள் ரொம்ப ஃபேமஸாக என்ன மாதிரி உட்காந்து கூட இன்டர்வியூ கொடுத்துட்ருக்கலாம், கொடுக்க முடியும். பட் அதில் உங்களோட தனித்துவத்தை எப்படி காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம எந்த ஃபீல்டில் இருந்தாலும் அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட முயற்சியும் உழைப்பும் தைரியத்தையும் நம்மளால் எவ்வளோ முடியுமோ நம்மளோட அத்தனை அறிவையும் அதில் டெடிக்கேட் பண்ணி அதில் தனித்துவமாக நின்று சாதிச்சு காமிங்க. ஆல் தி பெஸ்ட். ஹாப்பி உமன்ஸ் டே.